mana? முதல்ல எங்க அப்பா கிட்ட போய் என்ன பாக்க மாப்பிள வந்திருக்காருன்னு சொல்லு. ஓஹோ அப்படியா, அக்கா பாட்டிக்கு மாப்பிள வந்திருக்காரு. ஐயோ வேணாங்க, நம்ம பலத்தை முத முத காமிக்கிறதே பத்திரிகையில தான். அதை குறைச்சு போட்டோம்னா தப்பா போயிடும். நல்லாவே போட்டுருங்க. அக்கா பாக்க மாப்பிள வந்திருக்காரு. அப்படியா, நான் வர்றேன். இப்பவே உனக்கு கல்யாண கலை வந்துருச்சு. என் ராசாத்தி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வாங்க வாங்க மாப்பிள. அப்பா உங்களை பாட்டு வர சொன்னார். அன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு வீடு முழுக்க ஒரே கூட்டம். எல்லாருக்கும் வழிய பார்த்து 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 கண்ணு பூத்து போச்சு. ஏகப்பட்ட பலகாரம் செஞ்சு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பசங்க தான் ராப்பூரா தின்னு தீத்தாங்க. இப்ப நீங்க வந்தது கூட நல்லதா போச்சு. நான் இப்பதான் அச்சா வீசுக்கு போய் பத்திரிகை ப்ரூஃப் பார்த்துட்டு வரேன். அப்ப தம்பி நீ ஓடி போய் கொஞ்சம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பத்திரிகைக்கும் தனியா பேசுறதுக்கும் இல்லங்க, பத்திரிகை பத்தி தான் பேசணும். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வாங்க. இத பாருங்க, உங்க அப்பா கிட்ட நான் நகனத்தை பத்தி பேசலையே தவிர எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் செய்வேன். ஆமா, அவ எனக்கு ஒரே பொண்ணு. நான் எனக்குன்னு என்னத்தை வச்சுக்க போறேன்? என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவளுக்கு தான் சீதனமா செய்ய போறேன். சீதனத்தை பத்தி பேச நான் வரல. இவள்லாம் உங்க பொண்ண பார்க்க வரத காரணமே இதே ஊர்ல இருக்க வேற ஒரு பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன். எல்லா ஏற்பாடும் பண்ண பிறகு திடீர்னு இப்படி சொல்றீங்களே, இதை நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அது என்னமோ என் தப்பு தான். ஐயோ தப்பு சரின்னு பேசுற நேரம் இல்ல இது தம்பி. இத்தனை நாளா யாரு மாப்பிள்ளைன்னு தெரியாம இருந்த ஊர் ஜனங்களுக்கு இப்ப நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்தினா ஊர் வாய அடக்க முடியுமா சொல்லுங்க. இப்ப நான் உங்க பொண்ணை பார்க்க வந்து அந்த முடி சொல்றேன். எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்ன தவிர உங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க என்கிட்ட தனியா பேசினத நான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தம்பட்ட அடிச்சா சொல்ல முடியும். இப்பவே வீட்டுக்குள்ள ஊரே கூடி போயிருக்கு. அவங்க என் பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா அவ மனசு அப்படியே கொதிச்சு போயிடுவா. என் பொண்ண பத்தி நானே சொல்லிக்க கூடாது. உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி இருப்பாவ. என்ன நீங்க நிலைமைய புரியாம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க தம்பி? உங்க வீட்டு பொண்ணுக்கு முடிவு பண்ண மாப்பிள திடீர்னு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த விதமான குறை இல்லைன்னா நிச்சயமா வேற ஒரு மாப்பிளை கட்டி வைப்பேன். என்ன தெரியும் அந்த தம்பி இப்படி சொல்லுது? தேங்காய் உடச்சு பார்த்தாதானே தெரியும் தேரக்காயா தேரணக்காயான்னு. யாரு கண்டா? நமக்கெல்லாம் தெரியாது, பையனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னமோ சும்மா இரு, அந்த பொண்ணு மேல பழி சொன்னோம்னா நம்ம நாக்கு அடி போயிடும். Thank you.
டாக்டர், என் பொண்ணு பழச்சுக்குவா இல்ல? உயிருக்கு ஆபத்துல தலையில தான் பலம் அடிபட்டிருக்கு. எப்ப அவ மயக்கம் தெளிஞ்சு பேசுவா? மயக்கம் தெளிஞ்சா கூட பேச மாட்டாங்க. மூளை அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்க பொண்ணு பேசுற சக்தி இழந்துட்டாங்க. இந்த பாருங்கப்பா என்ன கேட்டடிய கண்டபடி அடிச்சிருக்காங்க. தாயில்லா பிள்ளைங்க செல்லமா வளர்த்ததுக்கு இப்படி கொலகாரனா வந்து நிக்கிறீங்கடா. நான் என்ன கொலைய பண்ண? கொலை செஞ்சாதான் கொலகாரனா? அந்த பொண்ணோட குரலையே போய்கிட்டியடா. முத முத அந்த பொண்ணை பார்க்கும் போது இன்னும் ரெண்டு வார்த்தை அதிகமா பேசக்கூடாதான்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த ரெண்டு வார்த்தையே கடைசி வார்த்தையை ஆக்கிட்டு வந்து நிக்கிறீடா பாவி. சும்மா இடைவே திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சீன் நாய, வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டானா அதனால இந்த பொண்ணு பிடிக்கலையா? நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. அடிச்ச பத்திரிக்கை அடிச்சதுதான், நடக்கிற கல்யாணம் நடக்கிறது தான். அந்த பொண்ணு மாத்திரைய வீட்டுக்கு மருமகளா வரல. இந்த பார், உங்க அப்பனை நீ உசுரோட பார்க்க முடியாது. என்ன பாடச் சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன். என்ன பாடச் சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன். அத கேட்டா மட எனக்கும் ஞானம் பொறந்திடும், மூடி கிடக்கும் பல கண்ணும் தொடக்கும். கேட்டா மட எனக்கும் ஞானம் பொறந்திடும், அட மூடி கிடக்கும் பல கண்ணும் தொடந்திடும். பாடச் சொல்லாதே, நான் கண்ட ஜூஸ் நாங்கெல்லாம் குடிச்சாச்சு. உனக்கு வாங்கி அந்த ரொட்டி எல்லாம் இவங்கதான் காலி பண்றாங்க பாரு. வீடா, உனக்கு உடம்பு சரியாகிற முட்டும் நாங்கெல்லாம் இங்கேயே தான் இருப்போம். டாக்டர் நீ வேற, எங்களுக்கு பயந்துதான் டாக்டரே இங்க வராம இருக்காரு. தலை வலிக்குதா? வேணும்னா சொல்லு, டாக்டர் கூப்பிட்டு ஒரு ஊசி போட சொல்றேன். நாலு நாளைக்கு முந்தே ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து தலையில அடிபட்டு இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கு. வயசு 16 இருக்கும். அது எந்த ரூம்ல இருக்கு? அப்படி சொன்னா எப்படிங்க? உங்க பேர் என்ன? ரேவதி. இந்த ரூம் தான்? இந்த ரூமா? ராஜாத்தி, உடம்பு சரிக்கா நானாப்பா? வர்மா, எங்க வீட்லயும் ஏகப்பட்ட சாமி இருக்கு. என்னைக்காவது ஒரு சாமியாவது பேசியிருக்கான், அதுக்காக அதுகளெல்லாம் தூக்கி வெளியே வா எரிஞ்சிட்டேன். நாளைக்கு நீயே எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு, உன்னையும் ஒரு புது சாமியா ஏத்துக்கறேன். கண்ணை தொடச்சுக்கம்மா, தொடச்சுக்க. தென்ன மரத்துல தேள் படுத்தான், பனை மரத்துல நெறி நட்டுட்டான், மண்டை அடிவட்டா தொண்டையா போச்சு, கேப்பாயில நெய்வடினா கேப்பா இருக்க இங்க வந்து குத்தி. நீய விழுந்து பாரு, மூச்சு போகுதா பேச்சு போகுதான்னு தெரியும். சைலன்ட். இது என்ன ஹாஸ்பிட்டல் இல்ல சொந்த கடையா? எல்லாரும் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க வந்துடுறீங்க. இப்ப எப்படி இருக்குமா? போயிட்டு வரட்டுமா? உடம்பு பாத்துக்கமா. அப்பா வந்தா நாங்க வந்து போனதா சொல்லு.
மன்னிச்சுக்கம்மா. அம்மா நாங்க போயிட்டு வர்றோம்மா. என்ன வந்துச்சு உனக்கு? பேசத்தானே போச்சு. நாலு நாளைக்கு சாடமாடா பேசினா தன்னால புரியுது. கிழவி, வெந்த புண்ணுல வெந்நீர் ஊத்துற மாதிரி கிண்டிட்டு கிண்டிட்டு இருந்தே குளாராயிருவேன். பேராண்டி பேராண்டி பொண்ண மனம் பாராண்டி வண்டி கட்டி போண்டி ரெண்டும் கட்டு ஆண்டி. ஏன் அந்த பாட்டை பாடி அவன் உயிரை வாங்குற? இப்படித்தான் உன் பாட்டை கேட்டு எங்க அப்பா காசிக்கு போனா திரும்பியே வரல. பாட்டு பாடின பாட்டு அது போட்டு சின்னதை சாப்பிட வந்தானா இல்லையா? வரல. இப்படியே நீ பாடிக்கிட்டே இரு, வருவான். நீ கேட்ட காசு நான் கொடுத்தணுமா? எல்லா காசையும் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டா அப்புறம் என் கல்யாணத்துக்கு தான் படுது. பா, பாட்டி அப்பா எங்க போகுதுல்ல? பா, நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஜவுளி எடுத்தாச்சு. தட்டானா ஒரே குழப்பறான், கால் குண்டு பண்ணிடுறான், அரை குண்டு பண்ணிடுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசாம செயின் மோந்திரன் உருப்பிடி உருப்பியா வாங்கிடுவோம். தாலி ரெண்டா வாங்கிட்டுமா? எல்லாம் பிற்காலத்துல உதவும் என்னதான் இப்ப தெரியாது. நாலு நாள் தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்குது. முறைச்சிருவீங்களே பந்தல்காரங்க கேட்கற கூலியை பார்த்தா பந்தலே வேலைக்கு வாங்கிக்கலாம் நம்மளுக்கு. அதனால நம்ம தோட்டத்துல இருக்கிற ஓலைகளை வெட்டி போட்டேன். பொம்பளை எல்லாம் முடிஞ்சிருக்காங்க, கூலி மட்டும்தான் நமக்கு. அப்புறம் ஒரு யோசனை, சாப்பாட்டு பந்திய நம்ம தேட்டர்லயே வச்சிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா சத்திரக்காரன் ஏகப்பட்ட காசு கேட்கறான். என்ன ஒரு நாள் கலெக்ஷன் போவோம், அதெல்லாம் பார்க்க முடியுமா? கல்யாணம் இல்ல. ஏப்பா நம்ம யோசனை எல்லாம் எப்படி? இப்பதான் உனக்கு அறிவு ரேகை எட்டி பாக்குது. கெட்டியா புடிச்சுக்கோ. இந்த போயிடா. பாட்டி நீங்க தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் சாப்பிடுறேன், அது போடு. டேய், இது உடக்கே நல்லா இருக்கடா. நல்லா இல்லையா? நான் இன்னும் சாப்பிடுவேன் இல்லையா? கரோட இருந்தா கொண்டா போ. டேய், உனக்கு கொழுப்பு தலைக்கு மேல ஏறி இருக்கா. சொல்றத சுருக்கா சொல்லு, நமக்கு இந்த பழமொழி எல்லாம் புரியாது. ஏண்டா காதலுக்கு துணையா இருந்து இப்ப கல்யாணத்துக்கு வெளியா இருக்கடா பாவி. காதல் கை குடிச்சுனா கை தட்டி வரவேற்கணும், இல்ல கைய கையை விட்டு போயிடணும். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இத்தனை நாள் அந்த பொண்ணோட பழகிட்டு இப்ப அவளை கல்யாணம் பண்ணலாம், அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும்? நீ கட்டிக்க மாட்டேன்னு தெரிஞ்சவனே கிணத்துல குதிச்சு ஊமையா போச்சு. அந்த பொண்ணை விட இன்னொருத்தனுக்காக காத்திருக்க இந்த பொண்ணு ஒண்ணு பெருசா. டேய், அவ வேற ஒருத்தனுக்கா காத்துட்டு இல்ல, எனக்காக தான் காத்துட்டு இருக்கா. எங்க வீட்டுல எல்லாருமே எனக்கு எதிர்ப்பாயிட்டாங்க. இனிமேல் அவங்களை சமாதானப்படுத்துறது நடக்காத காரியம். அதனால அவர் முடிக்கு வந்துட்டேன். நாளைக்கே நான் வீட்டு வெளியே வந்துடலாம்னு இருக்கேன். உங்க அப்பா அம்மா பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்க போறேன். அதுக்கு அவங்க சம்மதிக்கலன்னா? இருக்கவே இருக்கு கோயில். அதுக்கு நான் தயாரா இல்லையே. ஏன் இந்த யோசனைய அந்த பொண்ணு ஓமையாரத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாவது பாத்திருப்பேன். ஆனா இப்ப நான் திட்டவட்டமா சொல்ற ஒரே முடிவு, நீங்க தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப நீயும் மாறிட்டல? என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலனா அது அவ செஞ்ச பவன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலனா அது நீங்க செஞ்ச பவன் தான். முதல்ல உங்க பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கங்க. ஓஹோ, பாத்த மாப்பிள்ளை கட்டிக்க அம்மா தயாராயிட்டீங்களோ? அதெல்லாம் சொந்த விஷயம், அத பத்தி மத்தவங்க கிட்ட பேச நான் தயாரா இல்லை.